வெற்றியின் வெளிச்சம். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். ஒரு சாதாரண கிராமத்து தாயான வேளம்மாள் அம்மையாரின் இந்த வார்த்தைகள் தான் தமிழக கல்வித்துறையில் ஒரு புத்தம் புதிய துளிரை சரியாக 30 ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவித்தது. இத்துளிருக்கான விதை வேளம்மாள் அம்மையார் அவர்களின் வார்த்தைகளாக இருக்கலாம். ஆனால் அவ்விதையை நிலத்தில் சரியான நேரத்தில் பதிய வைத்து நீரூற்றி பாதுகாத்து அத்துளிரை இன்று பறந்த பசுமையான தோப்பாக்கியது அந்த அம்மையாரின் மகன் திரு எம் வி முத்துராமலிங்கம் ஆவார். வேளம்மாள் பொறியியல் கல்லூரி. பொறியியல் பட்டதாரிகள் பலர் வேலையில்லாமல் உள்ள சூழலில் ஏன் புத்தம் புதிதாய் பொறியியல் கல்லூரிகள் என்ற விவாதம் மேலோங்கி நிற்கும் நிலையில் இவ்விவாதத்தை முறியடிக்கும் விதமாக வேளம்மாள் பொறியியல் கல்லூரி கடந்த 20 ஆண்டுகளாக முன்னிலையில் இருக்கிறது. இதற்கு ஒரே காரணம், வேளம்மாள் பொறியியல் கல்லூரியிலிருந்து வெளியேறும் பட்டதாரிகள் அனைவருக்கும் பொருத்தமான வேலை கிடைப்பதுதான். இதற்கு அடிப்படை காரணம் வேளம்மாள் பொறியியல் கல்லூரியில் பயிற்றுவிக்கும் முறைகள் தான். வேளம்மாள் கல்வி அறக்கட்டளை 1986 183 மாணவர்களுடனும் 13 ஆசிரியர்களுடனும் கீட்டுக்கொட்டையில் ஒரு எளிய முறையிலே ஆரம்பிக்கப்பட்டது. இன்று 44 கல்வி நிலையங்கள் சுமார் 100,000 மாணவர்களுடன் 10,000 ஆசிரியர் இல்லாத ஊழியர்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இதனுடைய நோக்கம் மற்ற பள்ளிகள் செய்வதை கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்று தான். அதனால் மற்ற பள்ளிகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட மாணவர்களையும் மற்ற பள்ளிகளில் தோல்வியுற்ற மாணவர்களையுமே வேளம்மாள் பள்ளிகளில் சேர்த்தோம். மற்ற பள்ளிகளுக்கு இணையாக தேர்விலே 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலே தேர்ச்சி பெற வைத்ததனால் மக்கள் மத்தியிலே நல்ல ஒரு ஈடுபாடு இருந்தது. மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயர் கிடைத்தது. அதேபோல் இப்போ பொறியியல் கல்லூரியும் அதே மாதிரி தான், எல்லாரையும் சேர்க்கணும். அவங்கள வந்துட்டு மற்ற ஒரு அரசு கல்லூரிகளுக்கு இணையாக அவங்கள தயார் பண்ணி வேலைவாய்ப்புலேயும் சரி சுயதொழிலையும் சரி அல்லது மேற்படிப்பும் சரி அவங்களை தயார்படுத்தி அனுப்புறதில் வேளம்மாள் பொறியியல் கல்லூரிகள் முன்னிலை நிற்கின்றன. திரு எம் வி முத்துராமலிங்கம் அவர்களின் புதல்வர் திரு எம் வி எம் வேல்முருகன் அவர்கள் வேளம்மாள் கல்வி அறக்கட்டளையின் தலைமை செயல் அதிகாரியாக கல்விக்கு புதிய அர்த்தத்தை தன்னுடைய ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டின் மூலம் தந்து கொண்டிருக்கிறார். The thirst in you. நீ எத்தனை பேர் இங்க உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் அங்க உட்கார்றதுக்கு பதிலா இங்க உட்காரணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க தான் டிஃபரன்ஸை உருவாக்க முடியும். இப்பொறியியல் கல்லூரியில் ஒவ்வொரு பொறியியல் பிரிவிலும் அடிப்படை தியரி வகுப்புகளோடு உலகத்தரமான தொழில்நுட்ப பயிற்சிகளும் தரப்படுகிறது. இதன் காரணமாக வேளம்மாள் பொறியியல் கல்லூரியிலிருந்து வெளியேறும் ஒவ்வொரு பட்டதாரியும் எதிர்காலத்தை நம்பிக்கையோடு எதிர்கொள்ளும் இளைய தலைமுறையினராக உள்ளனர். சாதி மதம் கடந்து அனைவருக்குமான கல்வி நிறுவனமாய் இருக்கும் வேளம்மாள் பொறியியல் கல்லூரி அண்ணா பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்பட்ட ஒன்று. அனைத்து இந்திய தொழிற்கல்வி குழு AICTE-ஆல் அங்கீகரிக்கப்பட்டது. இதற்கும் மேலாக ISO தரச்சான்றிதழும் பெற்றது.
பெற்றோர்கள் எங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது என்னவென்றால், அவர்களுடைய குழந்தைகள் 4 வருடத்திற்குள் கோர்ஸை சிறப்பான விதத்தில் முடித்து மற்றும் கல்லூரியை விட்டு வெளிவரும்போது ஒரு நல்லதொரு கம்பெனியில் வேலை வாய்ப்புடன் வர வேண்டும் என்பதுதான். எங்களுடைய மாணவர்கள் இவர்கள் எங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது என்னவென்றால், 4 வருடம் இந்த 4 வருட கல்லூரி வாழ்க்கை என்பது அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும், நான் ஞாபகத்தில் இருக்க வேண்டியதாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் ஒரு தரமான பொறியாளராக இந்த கல்லூரியை விட்டு வெளிவர வேண்டும் என்பதே அவர்களுடைய எண்ணமாகும். எங்களுடைய எம்ப்ளாயர்ஸ் இவர்கள் எங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது என்னவென்றால், இந்த 4 வருடத்தில் எங்களுடைய மாணவர்கள் பொறியியல் கலையில் சிறப்பாக விளங்கி ஜாப் ரெடி கேண்டிடேட்ஸாக வர வேண்டும் என்பதுதான். இந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக எங்களுடைய சேர்மன் மற்றும் சிஇஓ அவர்கள் 9 கோல்டன் கோல்ஸ் உருவாக்கியுள்ளார்கள். ரெகுலாரிட்டி அண்ட் பங்க்சுவாலிட்டி, நில் ஃபெயிலியர் அண்ட் ஹை சப்ஜெக்ட் ஆவரேஜ், ஃபோக்கஸ் ஆன் டெப்த் இன் சப்ஜெக்ட், 100% பிளேஸ்மெண்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ், ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட், என்விரான்மெண்டல் கிளன்லினஸ், ஹியூமன் வேல்யூஸ். கல்லூரியில் உள்ள பல்வேறு தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் துறைகளுக்குள் செல்லும் முன்பாக கல்லூரியில் உள்ள பல்வேறு வசதிகளையும் பார்ப்போம். 37 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வேலம்மாள் பொறியியல் கல்லூரியில் 9 இளநிலை பொறியியல் பிரிவுகளும் 9 முதுநிலை பொறியியல் பிரிவுகளும் உள்ளன. இளநிலை பிரிவில் பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பிஇ சிவில் இன்ஜினியரிங், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிஇ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. முதுநிலை பிரிவுகளில் எம்இ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எம்இ பவர் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங், எம்இ அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ், எம்இ கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், எம்இ இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினியரிங், எம்இ மொபைல் அண்ட் பர்வேசிவ் கம்ப்யூட்டிங், எம்இ எம்பர்டர்டு சிஸ்டம் டெக்னாலஜிஸ், எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகிய 9 பிரிவுகளில் முதுநிலை பட்டப்படிப்பும் இப்பொறியியல் கல்லூரியில் அளிக்கப்படுகிறது. இங்கு ஒவ்வொரு பிரிவிலும் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. வகுப்பறைகளும் ஆய்வுக்கூடங்களும் நம் நாட்டின் மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்களின் வகுப்பறைகள் மற்றும் ஆய்வுக்கூடங்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. படிப்பிலும் ஆய்விலும் மாணவர்கள் முழு மனதோடு ஈடுபடும்படியான சூழல் இங்கு மிக கவனமாக அமைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே வேலம்மாள் பொறியியல் கல்லூரியிலிருந்து வெளியேறும் ஒவ்வொரு பட்டதாரியையும் கொத்தி கொண்டு போக பல்வேறு தொழில் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஆர்வமாக காத்திருக்கின்றன. இதற்கு சான்றாக ஒவ்வொரு ஆண்டும் கல்லூரி வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்தியாவின் முன்னணி தொழில் நிறுவனங்கள் நேரடி தேர்வின் மூலம் 90%க்கும் அதிகமான மாணவர்களை தங்கள் நிறுவனங்களில் பணியில் அமர்த்துகிறது. Amazon.com, இன்போசிஸ், விப்ரோ, டிசிஎஸ், மைக்ரோசாப்ட் தொடங்கி அனைத்து சர்வதேச முன்னணி நிறுவனங்களும் ஆண்டுதோறும் தங்கள் ஊழியர்களை தேர்ந்தெடுக்க வேலம்மாள் பொறியியல் கல்லூரியில் நேரடி தேர்வை நடத்துகிறது. இதற்கு பிரதான காரணம், வேலம்மாள் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் தங்கள் படிப்பிலும் ஆய்விலும் மட்டும் சிறந்து விளங்காமல் ஒழுக்கம் மற்றும் நன்னடத்தையிலும் மிகச்சிறந்து விளங்குகிறார்கள். மாணவர்களுக்கான ஆலோசகர்களாக பிரத்யேக ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் மாதம் இருமுறை ஒவ்வொரு மாணவருடனும் கலந்து ஆலோசிக்கின்றனர். மாணவர்களின் ஆலோசகர்கள் படிப்பு மட்டுமல்லாமல் மாணவர்களின் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஆலோசனை வழங்குகிறார்கள். மாணவர்களின் திறமையின் ஸ்திரத்தன்மையை கண்காணிப்பதற்கென்றே தொடர்ந்து குறுகிய தேர்வுகள் நடத்தப்படுகின்றன.
வீக்லி யூனிட் டெஸ்ட் வைக்கிறாங்க, அப்புறம் சிடி அந்த மாதிரி மாடல் எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நாங்கள் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டே போயிட்டு எங்கேயாவது கொஞ்சம் சொதப்பாமல் நாங்கள் முதல்லயே வந்து இந்த மாதிரி இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் படிச்சிருக்கோம். ஸோ வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நாங்கள் வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு. சிறந்த படிப்பிற்கும் ஆய்விற்கும் மாணவர்களின் உடல் நலனும் பேணப்பட வேண்டும். இதற்காகவே மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் உடல் நலனும் பேண கல்லூரி வளாகத்தில் உடற்பயிற்சி கூடங்களும் சிறப்பாக நிறுவப்பட்டுள்ளன. Basically, I was a state-level athlete. I was very certain that Velamal Engineering College would be my only choice to fulfill both my sports and education. Not only sports, Velamal Engineering College supports everyone who has a dream and an ambition to achieve in any area. மாணவர்களும் ஆசிரியர்களும் தங்கள் வீடுகளிலிருந்து சிரமம் ஏதுமின்றி கல்லூரி வந்து சேர சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 30-க்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. விளையாட்டு மற்றும் ஆய்வுகளில் ஈடுபடும் மாணவர்களின் வசதிக்காக கல்லூரி நேரத்திற்கு பின்பும் விசேஷ பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மாணவர்களுக்கு தனியாகவும் மாணவிகளுக்கு தனியாகவும் தங்கும் விடுதிகள் வேலம்மாள் பொறியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ளன. ஃபஸ்ட்டு ஒரு 2 days ரொம்ப நர்வஸாக எப்படி இருக்கும் இந்த காலேஜ் ஹாஸ்டல் அப்படிங்கிற ரொம்ப நர்வஸாக இருந்தேன். வந்த உடனே இங்கிருந்த வார்டன்ஸ் எல்லாருமே சப்போர்ட்டிவாக கேரிங்காக எப்படி பேரண்ட்ஸ் நம்ம கேர் பண்ணுவாங்களோ அப்படி ஒவ்வொருத்தரும் கேர் பண்ணாங்க. ஒரு உடம்பு சரியில்லைனா கூட இமீடியட் ரெஸ்பான்ஸ் எடுக்கிறவங்களாம் இருந்தாங்க. அப்புறம் எல்லா சீனியர்ஸ் எல்லாருமே இமீடியட் சீனியர்ஸ் மற்றும் சூப்பர் சீனியர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. மற்றும் ஸ்டடீஸ் எப்படி எங்களுடைய ஃப்யூச்சரை கைட் பண்ணுங்கிறதுக்காக சீனியர்ஸ் எல்லாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஒவ்வொரு வார்டன் எப்போதுமே எல்லா நாளும் எங்களை கைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு நல்ல ஃபுட் தூய்மையான ஒரு மெஸ் உணவரையும் ஒரு நல்ல தரமான உணவும் எங்களுக்கு கொடுத்தாங்க. வீட்டிலிருந்து வரும் மாணவர்களுக்காக கல்லூரியின் உணவகத்தில் தரமான காலை உணவு, மதிய உணவு மற்றும் மாலை உணவு சலுகை விலையில் இங்கு வழங்கப்படுகிறது. நாம் இப்போது வேலம்மாள் பொறியியல் கல்லூரியின் இளநிலை பொறியியல் துறைகளில் ஒவ்வொன்றாக செல்வோம். நாம் இப்போது காணப்போவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் இன்ஜினியரிங் துறையாகும். நவீன சமூகத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படையாய் விளங்கும் கம்ப்யூட்டர் அறிவியலின் ஆழத்திற்கு சென்று அத்துறையின் எல்லா புது முயற்சிகளும் இங்கு மாணவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. பாடத்திட்டங்கள், செய்முறை பயிற்சிகள் மற்றும் ஆய்வுகள் இத்துறையில் விசேஷமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இவர்கள் முதலாம் ஆண்டு சேரும் பொழுது பல கனவுகளோடு எங்கள் கல்லூரியில் சேர்க்கிறார்கள். அந்த கனவுகள் பார்த்தீங்கன்னா, எதர் வாண்ட் டு கோ ஃபார் ஹையர் ஸ்டடீஸ், இல்லை வந்து நல்ல வேலை, நல்ல மல்டிநேஷ்னல் கம்பெனியில் நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதை வந்து நாங்கள் ஃபஸ்ட் இயர்லேயே ஐடென்டிஃபை பண்ணி அதற்கு ஏற்றவாறு பயிற்சி அளிக்கிறோம். அந்த ஃபஸ்ட் இயரில் அவங்களுடைய கனவுகளை அறிந்து கொண்டு, இஃப் தே வாண்ட் டு பிகம் அ குட் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ், இல்லை நல்ல பிளேஸ்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு டெவலப் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து செகண்ட் இயர்லேயே பயிற்சி கொடுத்து அவங்கள கோடிங் கண்டெஸ்ட், டெக்னிக்கல் கம்பீட்டன்சி கண்டெஸ்ட் இந்த மாதிரி நிறைய தேர்வுகள் மற்றும் பயிற்சிகள் கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணுறோம். மாணவர்கள் தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்யவும் ப்ராஜெக்ட் செய்யவும் ஊக்குவிக்கப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 200-க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகள் வேலம்மாள் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களால் தேசிய சர்வதேச கருத்தரங்கிலும் ஆய்வு பத்திரிகைகளிலும் வெளியிடப்பட்டுள்ளன. வெளியூர்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ பேசிக்காக நாங்கள் வந்து கூட எனக்கு என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் அதுக்கேற்ற மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க. ஈவினிங் டைம்ஸ் வர சொல்லி அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இங்கிலீஷ் எப்படி பேசணும், கம்யூனிகேஷன் லேப்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. அங்கே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எப்படி ஃப்ரெண்ட்ல நின்று பேசணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எவ்வளோ ஃப்ளோவாக பேசணும்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க. அதில் அவங்க ஹெல்ப் ஆனால் நாங்கள் வெளியில் போய் கான்ஃபரன்ஸ், இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்லாம் போய் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணி ப்ரைஸ் வின் பண்ணிட்டு வந்தோம். வேலம்மாள் பொறியியல் கல்லூரியில் இத்துறையில் தான் மிக அதிக அளவிலான 96% மாணவர்கள் கல்லூரி வளாக நேர்முக தேர்வின் மூலம் பணிகளுக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டு
TCS சிறந்த மாணவர் விருது இத்துறையைச் சேர்ந்த மாணவிக்குத்தான் தரப்பட்டுள்ளது. டிபார்ட்மெண்ட்ல வந்து அகாடமிக்காக தனியா ஒரு ப்ரிப்பரேஷன் எடுத்து பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு அகாடமிக் பிளேஸ்மெண்ட் போகணும்னா எப்படி ப்ரிப்பேர்னஸா இருக்கணும், ஒரு ரியல் லைஃப் வேர்ல்டை போய் அப்ரோச் பண்ணுறப்போ, அதாவது காலேஜ் வாழ்க்கைலேருந்து வெளியே போகிறப்போ எப்படி ஒரு ப்ரிப்பேர்டாக ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறப்போ அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இல்லைனா ப்ரெசென்ட் பண்ணுற ஸ்கில்ஸ் எப்படி போய் அப்ரோச் பண்ணுறது, பல விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இதுக்குன்னு எங்கள் தனியாக பிளேஸ்மெண்ட் செல் இருக்கு. நாம் அடுத்து காணப்போகும் துறை எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் துறையாகும். தற்போதைய காலகட்டத்தின் பொறியியலின் தலையாய துறையாக இருப்பது மின்னணு துறையாகும். கணினி வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருப்பதும் இத்துறைதான். இத்துறையில் சிறப்பு பயிற்சி பெற்ற மாணவர்கள் உலகம் முழுமைக்கு பல்வேறு முன்னணி துறைகளில் தேவைப்படுகிறார்கள். இதை மனதிற்கொண்டு கணினி துறையின் சிக்கலான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கென்று உலக தரத்திலான பட்டதாரிகளை உருவாக்குவதற்கு இத்துறை வேலம்மாள் பொறியியல் கல்லூரியால் உருவாக்கப்பட்டுள்ளது. இதே அடிப்படையில்தான் இத்துறையின் பாடத்திட்டங்களும் ஆய்வுக்கூடங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இத்துறையின் மாணவர்கள் கல்லூரிக்கு வெளியே நடைபெறும் சிறப்பு கருத்தரங்குகளில் பங்கு கொள்ள அனுப்பப்படுகின்றனர். அவங்க ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஏர்ச் பண்ணுவாங்க ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பண்ணணும்னு. ஏன்னா ப்ராஜெக்ட் பற்றி பண்ணால் தான் நம்ம எஜுகேஷனல் ஃப்ரெட்டர்னிட்டியில் எப்படி எல்லாம் நடக்குது, கரண்ட் ட்ரெண்ட்ஸ் பற்றி நம்ம அப்டேட்டடாக இருக்க முடியும்னு அவங்க சொல்கிறதுனால எல்லாருமே ப்ராஜெக்ட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லீடர்ஷிப் எபிலிட்டி, அதுக்கப்புறமா மேன் பவர் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுனால சிம்போசியம்ஸ் அவங்களே ஸ்டூடெண்ட்ஸே ஆர்கனைஸ் பண்ண சொல்லுவாங்க. அதனால தான் இப்போ நம்ம இன்ஜினியரிங் படிக்கும் போதே எப்படி லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அதெல்லாம் கற்றுக்கலான்னு நம்மளுக்கு தெரியும். இக்கல்லூரியில் பயின்ற பலர் தேசிய மற்றும் சர்வதேச முன்னணி நிறுவனங்களில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றனர். இத்துறையின் கீழ் 13 ஆய்வுக்கூடங்கள் உள்ளன. இத்துறைக்கான நூலகத்தில் இத்துறை சம்பந்தமான முன்னணி பல்கலைக்கழகங்கள் மற்றும் பதிப்பகங்களிலிருந்து புத்தகங்களும் பத்திரிகைகளும் தெரிவிக்கப்படுகின்றன. இத்துறையின் மாணவர்களும் ஆசிரியர்களும் ஆய்வில் பங்கு பெற பல முன்னணி மின்னணு நிறுவனங்கள் நிதி உதவி அளிக்கின்றன. The meritorious scholastic achievements of our students are unparalleled. Every year they secure 15 university ranks. Our students, they have won the overall shield for excellence 5 years consecutively, and also for the last 2 years they secured the overall shield. அடுத்ததாக நாம் காணப்போவது சிவில் இன்ஜினியரிங் பிரிவாகும். மக்கள் தொகை பெருக்கம், நகரமயமாதல் மற்றும் நவீனமயமாதலை மனதிற்கொண்டு சூழலுக்கு தகுந்த கட்டமைப்பை உருவாக்க கற்றுத்தருவதே சிவில் இன்ஜினியரிங் பாடப்பிரிவாகும். நாட்டிற்கு தேவையான சிறப்பான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதிலும் தேர்ந்த பொறியாளர்களை உருவாக்குவதிலும் இக்கல்லூரி மிகச்சிறந்து விளங்குகிறது. இப்பிரிவு மாணவர்கள் சிறப்பான பல நிறுவனங்களில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். எங்க காலேஜ்ல கல்லூரிகளுக்கு இடையே நடத்தப்படுற பல போட்டிகள், தொழில் பட்டறைகள், அதாவது ஒர்க் ஷாப்ஸ், பல சிம்போசியம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் மற்ற காலேஜஸ்லேருந்தும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய ப்ரைஸஸ் வின் பண்ணிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜில் படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபீல்ட், அதாவது கட்டுமான பணியிடங்களுக்கு சென்று மேற்பார்வையிடுதல், அப்புறம் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டேருந்து வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் லெக்சர்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் மூலிமா எங்கள் காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடைய எம்ப்ளாயபிலிட்டி வந்து பன்னாட்டு நிறுவனங்களும் அங்கீகரிக்கும் வகையில் ஒரு திறமையும் அறிவும் வளர்த்தப்பட்டு மேம்படுத்தப்படுகிறது. நாம் அடுத்ததாக காணப்போவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிரிவு. இத்துறை மின்னணு சாதனங்கள் மற்றும் தகவல் தொடர்பு துறையின் உபகரணங்கள் மற்றும் அதற்கான சாஃப்ட்வேர் உருவாக்குவதில் இயக்குவதில் சிறந்த வல்லுநர்களை உருவாக்கி வருகிறது. இத்துறை மாணவர்கள் சிறந்து விளங்கி பல்வேறு நிறுவனங்களும் தேடிச் சென்று வேலை வழங்கும் விதமாக இக்கல்லூரியில் பயிற்றுவிக்கப்படுகின்றன. அந்த மாணவர்கள் கூட்டு முயற்சியில் ஏதாவது இப்போ பண்ணாங்கன்னா அதற்குள்ள முக்கியமான செயல்பாடுகள், இப்போ இருக்கக்கூடிய குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், எக்கனாமிசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் சொல்லக்கூடிய பொருளாதார மயமாக்கல், உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல்ல இந்த மாணவர்கள் எல்லாருமே படித்து முடித்ததுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து இந்த படிப்பை மட்டும் இல்லாமல் தான் சொந்தமாக தொழில் தொங்கக்கூடிய அளவுக்கு அந்த 4 வருஷ படிப்பு வந்து அவங்களுக்கு வந்து அமையணும். இத்துறையில் பல்வேறு ஆய்வகங்கள் மாணவர்களின் திறமைக்கு மெருகேற்றும் விதமாக அமைந்துள்ளது. இத்துறையின் சிறந்த மாணவர்களை முன்னணி நிறுவனங்கள் பணிக்கு தேர்வு செய்துள்ளது. இன்ஜினியரிங் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், பட் எந்த காலேஜ் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது எல்லா எனக்கு தோண முதல் விஷயம், நம்ம எப்படி 4 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கையில் பிளேஸ்மெண்ட் இருக்கணும், நம்ம கையில் வேலை இருக்கணும். அப்போனா நம்ம எனக்கு தோணுன ஒரே காலேஜ் வந்து வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். வருஷம் வருஷம் நிறைய இன்ஜினியர்ஸ் ஃபர்ஸ்ட் வெளியே வராங்க, ஆனால் எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. ஆனால் நான் 3rd இயர் படித்து முடிக்கும் போதே இங்கே நான் ஒரு வேலையோடு இருந்தேன். பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களை அவ்வளோ ட்ரைனிங் கொடுக்குறாங்க,
முடிஞ்ச அளவுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து ட்ரெயின்டு பர்சன்ஸ் கூப்பிட்டு வந்து எங்களுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்குறாங்க. எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அந்த ஈஸியான மெத்தட்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஈஸியாக கற்றுத்தராங்க. ரூரல் ஏரியாவிலேருந்து வர பசங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அவங்களையும் எங்களுக்கு ஈக்குவலாக கோப் அப் பண்ணி வச்சு அவங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு கேர் தந்து அவங்களையும் பிளேஸ் ஆக வைக்கிறாங்க. இப்பொறியியல் கல்லூரியில் படித்த மாணவர்கள் இந்தியாவின் பெரிய நிறுவனங்களிலும் வெளிநாட்டு கம்பெனிகளிலும் வளாக நேர்முக தேர்வின் மூலம் 90% மேல் வேலை பெற்று வருகின்றனர். பிளேஸ்மெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாக கன்சிஸ்டண்டாக 90% ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம காலேஜில் டாப் கம்பெனிஸ் லைக் காக்னிசன், விப்ரோ, இன்ஃபோசிஸ், அக்சென்சர், ஹெச்சிஎல், கோர் கம்பெனிஸ் லைக் சன்மார், டிவிஎஸ் குரூப்பு, டெக்னிப் எல்லாம் வந்துருக்காங்க. ப்ராடக்ட் கம்பெனிஸ் லைக் ஜோகோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இவங்கெல்லாம் வந்து பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஜோகோலாம் பார்த்தீங்கன்னா 6 லேக்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அமேசான் பார்த்தீங்கன்னா 11 லேக்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, மைக்ரோசாஃப்ட் 16 லேக்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ்லாம் நம்ம கேம்பஸ் வந்துட்டுருக்காங்க. இந்த வருஷம் கேம்பஸ் வந்து நாங்கள் டே ஒன் வந்து 3 கம்பெனி ஷேர் பண்ணோம், காக்னிசன், விப்ரோ அண்ட் இன்ஃபோசிஸ். 3 கம்பெனியும் சேர்ந்து 1600 பேர் எடுத்தாங்க. தட் இஸ் க்ளோஸ் டு 80% ஆஃப் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் காட் பிளேஸ்ட் ஆன் தி ஃபர்ஸ்ட் கம்பெனி இட் செல்ஃப். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த வருஷம் ஒரு 90 கம்பெனி வந்திருக்காங்க. நீங்கள் ஆவரேஜாக எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100+ கம்பெனிஸ் வருவாங்க. நம்ம காலேஜில் வந்து நாங்கள் ட்ரைனிங்னு எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம வந்து செகண்ட் இயர்லேருந்தே பண்ணுறோம். நம்ம ஃபைனல் இயரில் பண்ணோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், ஆப்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து நம்ம ஃபைனல் இயரில் வந்து பண்ணோம்னா பசங்கள் பிளேஸ்மெண்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் நாங்கள் வந்து செகண்ட் இயர்லேருந்து ஒரு ஃபேஸ்ட் மேனரில் பண்ணுறோம். நம்ம காலேஜில் வந்து ஒரு இன்ஹவுஸ் ட்ரைனிங் டிவிஷன் இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். இங்கே சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனர்ஸ் இருக்காங்க, டெக்னிக்கல் ட்ரைனர்ஸ் இருக்காங்க, ஆப்டிடியூட் ட்ரைனர்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் டைம் டேபிளில் காலேஜ் கரிக்குலமில் டைம் டேபிளில் போய் கிளாஸில் போய் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்டேஷன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி பசங்களை ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கிறதுனால கேம்பஸ் வரும்போது பசங்களை ஈஸியாக கிளியர் பண்ண முடியுது. இதுதான் நம்ம காலேஜோட கிரேட் சக்ஸஸ்ன்னு நான் சொல்வேன். தமிழ் வழியில் படித்துவிட்டு இங்கே வரும் மாணவர்களுக்கு முதல் வருடத்திலிருந்து ஆங்கில பயிற்சி அளிக்கப்படுகிறது. மேலும் மாணவர்கள் தொழிற்சாலைகளில் நேரடியாக சென்று கற்கும் விதமாக பல்வேறு வழிவகைகள், ஒப்பந்தங்கள் பல்வேறு நிறுவனங்களிடம் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆங்கிலத்தில் ஒவ்வொரு மாணவனும் சரளமாக தயக்கமின்றி பேச வேண்டும் என்பது அனைவரின் விருப்பம். இதை மனதில் கொண்டு நாங்கள் மாணவர்களுக்கு மிகவும் எளிய வழியில் ஆங்கில மொழி பயிற்சி அளிக்கிறோம். மேலும் தனியாக நூலக வசதி உள்ளதால் மாணவர்களை மேலும் உற்சாகப்படுத்துகிறது. நிகழ்ச்சியின் தொடர்ச்சி அடுத்த வாரமும் தொடரும். வேலம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், வேலம்மாள் நியூ ஜென் பார்க், அம்பத்தூர், ரெடில்ஸ் ரோட், சூரப்பேட், சென்னை 600066, தமிழ்நாடு, இந்தியா. வெப்சைட் www.velammal.edu.in. இமெயில் ஐடி velammal@velammal.edu.in. தொடர்புக்கு 0443966006, 0443966607, 0443966608.